ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரெண்டு ஸ்கீமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கும், அர்பன் சொல்லிட்டு நகரத்துக்கும். ஸோ ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ நகரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வீடு இல்லாமலும் ரெண்டில் இருப்பாங்க, அதை வாடகை வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வீடே இல்லாமல் நிலமே இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வாடகைங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வீடு கட்டணும்னா எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம போய் வேறு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணுற விதமாக ஒரு இந்த வீடியோ அமையன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா நாலு விதமாக பிரிச்சிருக்காங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இந்த நாலு பேர் யார் யார், ஸோ இந்த நாலு கேட்டகரியில் எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஸோ நிலம் இல்லாதவங்களை விண்ணப்பிக்கலாமா முடியாதா என்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வீட்டுக்கான விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இது கீழே ஸ்க்ராப் பண்ணாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு இன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2015 2022 முடியுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி பின்னாடி வீடியோ பார்க்கலாம். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஸ்கீமாக நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன் சிட் ஸ்லம் ரீசெவலப்மெண்ட் ISSR சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் CLSS சொல்லியிருக்காங்க. மூணாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் AHPன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பெனிஃபிஷரி லீட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் BHCன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புதுசாக இப்போ வந்தது. ஸோ இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாலு கேட்டகரி யார் யாருன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தின் நோக்கம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற திட்டம். இந்த திட்டமானது 2024 அளவில் நாடு சுதந்திரம் அடைந்து 75 நிறைவடையும் பொழுது அனைவருக்கும் வீட்டு வசதி வழங்குவதை திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தில் குடிசைவாசிகள் உட்பட நகர்ப்புற ஏழைகளின் வீட்டு தேவையை பின்வரும் அம்சங்கள் மூலம் பூர்த்தி செய்ய மிஷன் செயல்படும். இத்திட்டமானது கடன் இணைக்கப்பட்ட மானியத்தின் கூறுகளை தவிர மத்திய நிதியுதவி திட்டமாக மிஷன் செயல்படுத்தப்படும், அதாவது CSSS என்ற ஸ்கீமில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வெப்சைட்டில் பார்த்த மாதிரி இந்த நாலு ஸ்கீம் மூலயமா தான் விண்ணப்பிக்கலாம். இந்த நாலு ஸ்கீமுக்கு யாருக்கு பொருந்ததோ அவங்கெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னாக்கா திட்டம் செயல்படுத்தும் முறை, இந்த திட்டத்தில் நாலு பிரிவுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிரிவு தான் பார்த்தீங்கன்னாக்கா இன் சிட் ஸ்லம் ரீசெவலப்மெண்ட் ISSR சொல்லியிருக்காங்க. நிலத்தை வளமாக பயன்படுத்தும் தனியார் டெவலப்பர்களின் பங்களிப்புடன் சேரி குடியிருப்புகளின் சேரி மறுவாழ்வுக்கான ஒரு உதவி திட்டம் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லம்மு திட்டம். இது வந்து ஸ்லம்மு அதாவது வீடு இல்லைனாலும் நிலமே இடமோ இல்லைனாலும் இந்த ஸ்கீமில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ஏழ்மை மக்கள் மட்டும். அதாவது சிட்டு சேரி மறு வடிவமைப்பில் சேரி மறுவாழ்வு மானியம் ₹1,00,000 இது போன்ற அனைத்து திட்டங்களிலும் தகுதி வாய்ந்த குடிசைவாசிகளுக்காக கட்டப்பட்ட அனைத்து வீடுகளுக்குமே சராசரியாக 1,00,000 வீட்டிற்கு 1,00,000 அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை, இவங்க வந்து நகரத்தில் ஏழ்மையாக இருக்கிற மக்களுக்கு மட்டும் இந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகுதி வாய்ந்த குடிசைவாசிகளுக்கு வீடுகளை வழங்குவதற்காக தனியார் துறையின் பங்களிப்புடன் ஒரு வளமான நிலம் என்ற கருத்துடன் செயல்படுத்தப்படும் சேரிகளை மத்திய அரசு நிலம், மாநில அரசு நிலம், UELB நிலம், தனியார் நிலம் எனில் தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைவாசிகளுக்கும் வீடுகளை வழங்குவதற்காக உள்ளூரில் மறு அபிவிருத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே மறு வடிவமைப்பை கட்ட சேரிகளை க
கட்டாயமாக குறிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீடு இல்லாதவங்க, சேரியில் இருக்கிறவங்க, வீடே இல்லாதவங்க, ஸோ நீங்களும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து 100,000 இல்லை, அவங்களே வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்காக தான் விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டில் வந்து இந்த சிட்டு ஸ்லம் ரீசெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது. கண்டிப்பாக வீடு இல்லாதவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் சேரி மறுவாழ்வு மானியம் ₹1,00,000 இது போன்ற அனைத்து திட்டங்களிலும் தகுதி வாய்ந்த குடிசைவாசிகளுக்காக கட்டப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் சராசரியாக ஒரு வீட்டிற்கு ₹1,00,000 அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்னதாக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு குடிசைவாசிக்கு வந்து ₹1,00,000 அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ₹1,00,000 உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த திட்டத்தின் 4வது பிரிவில் 2வதாக பார்க்க போகிறது கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் CLSS. அப்படின்னா கடன் இணைக்கப்பட்ட மானியத்தின் மூலம் பலவீனமான பகுதிக்கு மலிவு வீட்டு வசதி, வீடு கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் பேங்க் மூலமா லோன் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இந்த CLSS. இதுக்கு வந்து லோன் மூலமா 3 கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் EW சொல்கிறாங்க. இது பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு இவங்க வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 0 3,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இவங்க வந்து இந்த ஸ்கீம் மூலமா பயன்பெறலாம். அதிலே ஸ்கேம் ஸ்கீமில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் இன்கம் குரூப் சொல்லுவாங்க, LIG. இவங்க வந்து குறைந்த வருவாய் குழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு 3,00,000 6,00,000 வரைக்கும் தான் இவங்களுடைய வருமானம் இருக்கும். இவங்க தான் இந்த லோயர் இன்கம் குரூப். இவங்களும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க லோன் மூலமா. இவங்களுக்கு சப்சிடி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இவங்களுக்கு 2,67,000 வரைக்கும் இவங்களுக்கு வந்து மானியம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், வீடு புதுசாக வாங்கிறதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது லோன் வாங்கிக்கலாம் பேங்க்லேருந்து. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிடில் இன்கம் குரூப் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து 1, 2 சொல்லிட்டு இருப்பாங்க, MIG 1, MIG 2. MIG 1 பார்த்தீங்கன்னாக்கா 6,00,000 12,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க, அதே மாதிரி MIG 2 12,00,000 18,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க. இவங்க எல்லாருமே வீடு வந்து புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் லோனுக்காக பேங்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் மூலம் மலிவு வீட்டு வசதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிங்க் மானியத்தின் கீழ் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு EWS மற்றும் குறைந்த வருமான குழு LIG ஆகியவற்றின் பயனாளர்களின் வங்கிகள், வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் மற்றும் இது போன்ற பிற நிறுவனங்களிலிருந்து வீட்டு கடன்களை பெறலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் இணைக்கப்பட்ட மானியம் ₹600,000 வரையிலான கடன் தொகைகளுக்கு மட்டுமே கிடைக்கும். மேலும் அத்தகைய கடன்கள் வட்டி மானியத்திற்கு 6.5% என்ற விகிதத்தில் 20 காலத்திற்கு அல்லது கடன் காலப்பகுதிக்குள் எது குறைவாக இருந்தாலும் அதற்கு தகுதியுடையதாக இருக்கும். மேலும் இதன் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் கிடைக்கும் மொத்த வட்டி மானியம் ₹2,67,000 வட்டி மானியத்தின் நிரந்தர தற்போதைய மதிப்பு, அதாவது NVP பிரகாரம் 9% தள்ளுபடி விகிதத்தில் கணக்கிடப்படும். ₹600,000 ஆதாரமற்ற விகிதத்தில் இருக்கும். வட்டி மானியம் கடன் வழங்கும் நிறுவனங்களின் மூலம் பயனாளிகளின் கடன் கணக்கில் முன்கூட்டியே வரவு வைக்கப்படும். இதன் விளைவாக குறைக்கப்பட்ட மானிய பயனுள்ள வீட்டுக்கடன் மற்றும் சமமான மாதாந்திர தவணை EMI கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு PMAY திட்டத்தின் 4வது பிரிவில் 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் AHP சொல்லுவாங்க. இது பொது மற்றும் தனியார் துறைகளுடன் கூட்டு சேர்ந்து மலிவு வீட்டு வசதி, அதாவது மிஷன் மாநிலங்கள், யூடிகள், நகரங்கள், இந்த வெவ்வேறு கூட்டாண்மைகளின் கீழ் கட்டப்படும் EWS வீட்டிற்கு 150,000
ஒரு மலிவு வீட்டு வசதி திட்டம் வெவ்வேறு பிரிவுகளுக்கான வீடுகளின் கலவையாக இருக்கலாம். இடபிள்யூஎஸ், எல்ஐஜி மற்றும் எம்ஐஜி போன்றவை திட்டத்தினால் குறைந்தது 35% வீடுகள் இடபிள்யூஎஸ் வகை மற்றும் ஒரு திட்டத்திற்காக இருந்தால் அது மத்திய உதவிக்கு தகுதியுடையதாக இருக்கும். குறைந்தது 250 வீடுகளை கொண்டுள்ளது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ஸ்கீம் மூலிமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கூட வாங்கிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுனா கூட்டமைப்பு மூலம் மலிவு வீட்டு வசதி. இவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீடு வாங்கணும்னு வச்சுன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட போயிட்டு ஒரு வீடு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் 4வது பிரிவில் 4வது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷரி எலியட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் பிஎல்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, பயனாளி தலைமையிலான தனிப்பட்ட வீடு கட்டுமானம் அல்லது மேம்பாட்டிற்கான மானியம் வழங்குதல். இது இடபிள்யூஎஸ் வகையை சேர்ந்த தனிநபர் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பது அல்லது இருக்கும் வீடுகளை சொந்தமாக மேம்படுத்துவதற்காகவோ உதவியாகும். இத்தகைய குடும்பங்கள் மத்திய உதவிக்கு ₹150,000 மற்றும் HFPA POE-இன் பகுதிகளாக இருக்க வேண்டும். தற்போது உள்ள வீட்டிற்கு குறைந்தபட்சம் 9 சதுர மீட்டர் தரவிரிப்பு பரப்பளவு கூடுதலாக வீட்டு வசதி பயனாளியின் தலைமையிலான கட்டுமானம் கூறுகளின் கீழ் மத்திய உதவிக்கு தகுதி பெற வேண்டும். இந்த உதவியை பெற விரும்பும் ஒரு பயனாளி இயல்விகளுக்கு சொந்தமான நிலம் கிடைப்பது குறித்து போதுமான ஆவணங்களுடன் அணுக வேண்டும். இத்தகைய பயனாளிகள் சேரிகளில் அல்லது சேரிகளுக்கு வெளியேயோ வசிக்கக்கூடும். குடிசை அல்லது அரை பக்கா வீடு பயனாளிகளுக்கு இருந்தால் மறு அதிருப்தி செய்யப்படாத சேரிகளில் உள்ள பயனாளிகளுக்கு இந்த கூறுகளின் கீழ் மறைக்கப்படலாம் சொல்கிறாங்க. இத்திட்டத்தின் பயனாளிகள்: குடிசைவாசிகள் உட்பட நகர்ப்புற ஏழைகளின் வீட்டு தேவையை நிவர்த்தி செய்ய இந்த நோக்கம் முயல்கிறது. ஒரு சேரி குறைந்தது 300 பேர் அல்லது சுமார் 60-70 குடும்பங்கள் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் மோசமாக கட்டப்பட்ட நெரிசலான வீடுகளில் பொதுவான போதிய உட்கட்டமைப்பு மற்றும் சரியான சுகாதாரமற்ற குடிநீர் வசதிகள் இல்லாததால் வரையறுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, வீடே இல்லாதவங்களுக்கு, குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இடம் இல்லாதவங்களுக்கும் வீட்டு வசதி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பயனாளிகள் சொல்கிறாங்க. பயனாளிகளின் தகுதி: திட்டத்தின் கீழ் ஒரு இடபிள்யூஎஸ் அல்லது எல்ஐஜி பயனாளியாக அடையாளம் காண ஒரு தனிநபர் கடன் விண்ணப்பதாரர் வருமான சான்றாக சுய சான்றிதழ் அல்லது பிரதான பத்திரத்தை சமர்ப்பிப்பார். ஒரு பயனாளி குடும்பத்தில் கணவன், மனைவி, திருமணமாகாத மகன்கள் அல்லது மகள்கள், திருமணமாகாத மகள்கள் உள்ளனர். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஃபேமிலியோடு இருக்கிறவங்களும் எலிஜிபிலிட்டி இருக்காங்க இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளின் குடும்பம் அவரது அவள் பெயரில் அல்லது இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்தும் அவருக்கு அல்லது குடும்பத்தின் எந்த ஒரு உறுப்பினர் பெயரிலும் ஒரு பக்கா வீட்டை சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது. இதுதான் மெயின் கண்டிஷனு. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் யாருக்குமே ஒரு காங்கிரீட் வீடு, ஓகா வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த வீடு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடுந்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, திட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் காலம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 அனைத்து 4041 சட்ட ரீதியான நகரங்களுக்கும் 500ஆம் வகுப்பு நகரங்களுக்கும் மையமாக கொண்டு 3 கட்டங்களாக பின்வருமாறு நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2015 to மார்ச் 2017 மாநிலங்கள் யூடிகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்கள் அவர்களின் விருப்பப்படி உள்ளடக்கியுள்ளது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங்கில் 100 நகரங்கள் தான் இவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா இவங்க வந்து 2017 வரைக்கும் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் யாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து அவ்வளோ பப்ளிஷாக தெரியல. அதுக்கப்புறமா 2ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக 200 நகரங்களை சேர்த்துருக்காங்க. அது வந்து ஏப்ரல் 2017 to மார்ச் 2019 வரைக்கும் அந்த சேர்க்கைக்கான காலம் நடந்திருக்குது. ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நேராக வீடு கிடச்சிருக்கும்.
மூன்றாவது கட்டமாக April 2019 March 2022 மீதமுள்ள அனைத்து நகரங்களுக்கும் இது உள்ளடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இன்னும் கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரியுதுனாக்கா, கண்டிப்பாக இந்த ஸ்கீம் இன்னும் முடியல, 2022 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து மூணு கட்டமாக இவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க இந்த வீட்டு ஸ்கீமை. இது கடைசி ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2019 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 2022 வரைக்கும் இவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் கடைசி கட்டமான 2019 மார்ச் ஸ்டார்ட் பண்ணதால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இவங்க வந்து தொடர்ந்து இதை செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஏரியா கிளர்க்கை காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் போயிட்டு விசாரிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வீடு இல்லை, நிலம் இல்லை, இடம் இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்களும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்காக வீடு கட்டி அவங்களே கொடுத்துருவாங்க, சின்னதாக இருக்கும், உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு இடம் இருக்குது வாங்கலாம்னு நினச்சிங்கனாக்கா ரெண்டாவது ஒரு ஸ்கீமு கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம். அந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் உங்களுக்கு மானியம் வரும். அப்படி இல்லை எனக்கு வீடெலாம் கட்ட முடியாது, வீடு வாங்கிக்கிறேன்னு நினச்சா கூட அதுலேயும் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் மூலிமாவும் நீங்கள் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு வீடு வாங்கிக்கலாம். ஸோ அப்படிலாம் இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி எடுத்து பண்ண போகிறேன், நான் கவர்மெண்ட் கூட லிங்க் பண்ணி பண்ண போகிறேன்னா கூட இந்த ஸ்கீம் மூலமாக பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சில கண்டிஷன் அப்ளைலாம் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு பிரிவாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நகரவாசிகள், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் என்ற ஸ்கீம் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த நாலு ஸ்கீம்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது, அந்த நாலு ஸ்கீம்காரங்களும் அந்த வெப்சைட் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம இனி வரும் வீடியோவில் நம்ம வந்து இந்த கிராமவாசிகள் எப்படி விண்ணப்பிக்கிறது என்ற இதை நம்ம இந்த சேனலில் போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நகரவாசிகளில் இந்த ஏழ்மை மக்கள் வந்து வீடு இல்லாதவங்களும் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி லோன் மூலிமா எப்படி வீடு வாங்கணும் என்ற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை செக் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவதுக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.